சாமி சரணம். இந்த வீடியோவில் நம்ம என்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5000 பேர்ல அலோவ் பண்ணுறதா கேரளா கவர்மெண்ட் சொல்லிச்சு, இப்போ ஏன் இன்னும் ஸ்லாட் ஓப்பன் பண்ணலை, ஸோ கேரளாவில் என்ன தான் நடக்குது அப்படின்ற பற்றியான நியூஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது, நான் முன்னாடி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், எனக்கு ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் தேவையா? நான் நாளைக்கு போகிறேன், நாளை கழிச்சு போகிறேன், ஐ மீன் 20, 21, 22 இந்த மாதிரி டேட்லாம் எனக்கு இருக்குது, நான் ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் எடுக்கணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக பார்க்க அதுக்கான விளக்கம் பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவது, நிலக்கல்லில் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்றத பற்றி, மூணை பற்றியும் டாப் டு பாட்டும் அலச போகிறோம். ஸோ உண்மையாக நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் பகிர்றதுக்காக நான் இங்கே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை மக்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசாரிங்களா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க பிள்ளை கேன்சல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. எல்லாருக்கிறது முதல் கேள்வி, ஏன் ஸ்லாட் ஓப்பன் பண்ணல? அதாவது 20 தேதியிலேருந்து 5000 பக்தர்கள் அலோவ் பண்ணால் சொன்னாங்க, அப்புறம் ஏன் ஸ்லாட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, இன்றைக்கி காலையில் செக்ரட்டரி கமிஷன் ஒரு மீட்டிங் பண்டலத்தில் வச்சு நடந்துச்சு. அந்த இதில் அவங்க எடுத்திருக்க தீர்மானம் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். கேரளா கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு மனதாக தான் இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, கொரோனா பரவல் அதுதான் அவங்க நினைக்க அவங்க சொல்கிற ஒரே ஒரு ஆன்சரை தான், கொரோனா பரவல் அதிகமாகிட்டால் எப்படி நம்ம கேரளா வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. அதுக்கு தான் இன்றைக்கி காலை சீஃப் செக்ரட்டரி கமிஷன் நடந்துச்சு. அந்த இதில் அவங்க எடுத்த தீர்மானம் என்னென்னா கேளுங்க. சபரிமலையில் மகர விளக்கு காலத்து தீர்த்தாடகருடைய எண்ணம் வர்த்திப்பிக்கான் சர்க்கார் தீர்மானிச்சு. நிலவில் அனுமதனீயமாய எண்ணத்தில் 1000 வர்த்திப்பிக்கான தீர்மானம். அதேசமயம் பிரதிதினம் 5000 பேர் பிரவேசிப்பிக்காமல் ஹைக்கோடதி தேவஸ்வம் பட்ஜெட் நிர்தேசம் அடுத்தாழ்ச சீஃப் செக்ரட்டரி தல விதத்த சமிதி பரிசோதிக்கும். ശബരിമലയിൽ മണ്ഡലപൂജ വരെ നിലവിൽ അനുവദനീയമായ തീർത്ഥാടകരുടെ എണ്ണം തുടർന്നാൽ മതിയെന്നാണ് സർക്കാരിന്റെ തീരുമാനം. ഇപ്പോൾ തിങ്കൾ മുതൽ വെള്ളി വരെ പ്രതിദിനം 2000 പേരെയും ശനി ഞായർ ദിവസങ്ങളിൽ 3000 പേരെയും മണ്ഡലപൂജാ ദിവസം 5000 പേരെയുമാണ് പ്രവേശിപ്പിക്കുന്നത്. എന്നാൽ മകരവിളക്ക് തീർത്ഥാടന കാലത്ത് പ്രതിദിനം 1000 പേരെ അധികമായി പ്രവേശിപ്പിക്കാൻ ചീഫ് സെക്രട്ടറി തല വിദഗ്ധ സമിതി തീരുമാനിച്ചു. തിങ്കൾ മുതൽ വെള്ളി വരെ 3000 പേരെയും ശനി ഞായർ ദിവസങ്ങളിൽ 4000 പേരെയും മകരവിളക്ക് ദിവസം 6000 പേർക്കും ദർശനം അനുവദിക്കും. ഈ മാസം 20 മുതൽ പ്രതിദിനം 5000 പേർക്ക് വരെ ദർശനം അനുവദിക്കാമെന്ന് ഹൈക്കോടതി ദേവസ്വം ബെഞ്ച് സർക്കാരിനോട് നിർദ്ദേശിച്ചിരുന്നു. ഇതുകൂടി പരിഗണിച്ചാണ് വിദഗ്ധ സമിതി മകരവിളക്ക് കാലത്ത് എണ്ണം വർദ്ധിപ്പിച്ചത്. മകരവിളക്ക് തീർത്ഥാടന കാലത്ത് ദർശനത്തിനെത്തുന്നവർ കോവിഡ് പരിശോധനയ്ക്ക് ആർടിപിസിആർ ടെസ്റ്റ് നടത്തണമെന്ന് ഹൈക്കോടതി നിർദ്ദേശിച്ചിട്ടുണ്ട്. എന്നാൽ തീർത്ഥാടകരുടെ എണ്ണം വർദ്ധിപ്പിക്കാമെന്ന ഹൈക്കോടതി നിർദ്ദേശം മണ്ഡലകാലത്ത് നടപ്പാക്കുന്ന കാര്യം വിദഗ്ധ സമിതി പരിശോധിക്കും. അടുത്തയാഴ്ച ഇത് സംബന്ധിച്ച് യോഗം നടക്കാനാണ് സാധ്യത. ശബരിമലയിൽ ദേവസ്വം ജീവനക്കാരിലും പോലീസുകാരിലും കോവിഡ് വ്യാപനമുള്ളതിനാൽ ഈ സാഹചര്യം കൂടി കണക്കിലെടുത്ത് മാത്രമേ എണ്ണം വർദ്ധിപ്പിക്കുന്ന കാര്യം പരിഗണിക്കൂ. തുടർന്ന് തീരുമാനം സർക്കാർ ഹൈക്കോടതി ദേവസ്വം ബെഞ്ചിനെ അറിയിക്കും. പ്രശാന്ത് കൃഷ്ണ, മാതൃഭൂമി ന്യൂസ്, തിരുവനന്തപുരം. இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் 5000 பக்தர்கள் அலோவ் பண்ண சொல்லிச்சு, பட் என்னென்னா இங்கே நிலை வர சிச்சுவேஷன் காரணமாக நாங்கள் 5000 பேர் அலோவ் பண்ணல, ஒரு நாளைக்கு 1000 பேர் அலோவ் பண்ணுறதா நாங்கள் கன்சிடர் பண்ணி அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இது எப்போ ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு மண்டே தான் அப்டேட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, எந்த நேரம் அப்ளை பண்ண பக்தர்கள் இருக்காங்கல்ல, 20 to 25 வரைக்கும், அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எப்போ கம்பல்சரின்னு கோர்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 5000 பில்கிரிம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அந்த டிக்கெட் புக்கிங் பண்ணும்போது தான் தேவை. இப்போ வந்து அவங்களோட முடிவு எல்லாமே தாமதமாகிறதுனால அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம். நிலக்கல்லே கொரோனா செக்கப் எடுத்து நீங்கள் போகலாம், உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இப்போதைக்கு தேவை கிடையாது. ஸோ 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22 நீங்கள் தாராளமாக போகலாம். சரிங்களா, அதுக்கடுத்து அப்டேட் விட்டாங்கன்னா தான் தெரியும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தேவையா இல்லையான்ட்டு. சில பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தெர் இஸ் நோ இஷ்யூ, ஆன்டிஜன் டெஸ்ட்டாக இருந்தாலும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டாக இருந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க, தெர் இஸ் நோ இஷ்யூ, நீங்கள் அந்த ரிப்போர்ட் இருந்தாலே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி போன இன்னொரு பக்தர் சில விஷயம் சொல்ல சொன்னார். அவர் வந்து ஈவினிங் நமக்காக வந்து பேசுவார். அதுக்கு முன்னாடி அவர் சொல்ல சொன்ன விஷயம் என்னென்னா, இ பாஸ் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. கேரளா இதில் கேட்கல, பார்டரில் எதுவும் கேட்கல. நிலக்கல்லில் என்னென்னா, நம்ம காரை பார்க் பண்ணும்போதும் அண்ட் மேலே கார் போகிறதுக்காக பாஸ் வாங்கும் போதும் கேட்குறாங்களா அவங்க, இ பாஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஆல் அதர்வைஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ கொரோனா ரிப்போர்ட் இல்லைனாலும் சரி, இ பாஸ் இல்லைனாலும் சரி, உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் இருக்கா, நீங்கள் கிளம்பி போகலாம். அந்த பழைய சுச்சுவேஷன் அப்படியே தான் தொடரப்போகுது, நாளைக்கும் நாளை மறுநாளும். சரிங்களா, இதில் எந்த விதமான மாற்றம் இருக்க போகிறது இல்லை. 22ஆம் தேதி என்னென்னா அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலாம். அண்ட் அடுத்து மூணாவது விஷயம், நிலக்கல்லில் ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி அரேஞ்ச்மெண்ட்டாலாம் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான பதில் கேளுங்க. ஹலோ, சாமி சார், சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி. அதாவது நீங்க கேட்டிருந்தீங்க எல்லாம் அந்த இது வந்துட்டு நிலக்கல்ல. ஆமா சாமி. ஆமா, அது வந்து இப்ப நிலக்கல்ல ஆர்டிபிசிஆர் பண்ணல, ஆன்டிஜென் தான் பண்றோம். ஓகே சாமி.
அது நம்ம எல்லா லேபில் உள்ளவங்க எழுதி கொடுத்துருக்காங்க கலெக்டருக்கு. ஏன்னா ஆர்டிபிசிஆர் வந்து நமக்கு அங்கே பண்றது பாசிபிள் கிடையாது. ஓ சரிங்க சாமி. அதனால இப்ப ஆன்டிஜென் போதும்னு சொன்னாங்க அவங்க வந்துட்டு. இப்போதைக்கு ஆன்டிஜென் போதும் தான் சொல்லியிருக்காங்களா சாமி? ஆன்டிஜென் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து கரெக்டான இது வரல, ப்ராசஸ் வரல. ஓகே ஓகேங்க சாமி. ஓகே சரியா. அதனால நீங்க ஆன்டிஜனே போதும். ஏன்னா அது நம்ம அந்த ஸ்பாட்ல போய் பண்ண இதெல்லாம் கரெக்ட் வச்சுது. ஸ்பாட்ல போய் பண்ண முடியாது நமக்கு ஆன்டிஜென். ஆன்டிஜென் பண்ணலாம், ஆனா ஆர்டிபிசிஆர் பண்ண முடியாது நமக்கு ஸ்பாட்ல. ஆமாங்க சாமி. அதனால ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. கலெக்டர் வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடல, அதுதான் வேணும்னு சொல்லிட்டு. நீங்க ஆன்டிஜென் பண்ணிட்டு உங்களுக்கு போயிடலாம். ஓகே சாமி. அப்ப இனிமே இப்ப போறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது சாமி? 20-ஆம் தேதி 21-ஆம் தேதியெல்லாம் போறதுக்கு? இல்ல இல்ல, போறது ஒண்ணும் இருக்காது. ஆர்டிபி அது இது வரைக்கும் கரெக்டா இதுல வரல. ஓகே ஓகேங்க சாமி. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்க சைடும் ப்ராப்ளம் இருக்கு. இவங்களும் இந்த ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் எல்லாம் வேண்டாம், நார்மலா பக்தர் அலோவ் பண்ணுங்க. இவங்க ஒரு சைடு கலெக்டரேட்ல மனு போட்டுட்டு இருக்காங்க. சோ கவர்மெண்ட் கொரோனாவோட பரவல அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட முடிவு இருக்கிறனாலதான் ஒரு குழப்பமான சூழ்நிலை கேரளால நிலவிக்கிட்டு இருக்கு. எப்படியோ நம்ம இப்போ இருக்கிற வேகன்சியில் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 1000 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி அதுக்கு அப்டேட் பண்ணுறது அப்ளை பண்ணுறது அப்படின்லாம் கைட்லைன் கொடுக்குறேன். நம்ம எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து செயல்பட்டோன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பக்தர்களையாவது நம்மளால் கண்டிப்பாக அங்கே சபரிமலை தரிசனத்துக்கு போக வைக்கிறது முடியும். ஸோ நம்ம டீம் ஒர்க் பண்ண போகிறோம் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம நிறைய வேகன் இருக்குன்னு நினச்சோம், பட் இல்லை. டீம் ஒர்க் எப்படி பண்ணுறது? எப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி தகவலை பகிர்ந்துக்கிட்டு நம்ம எல்லாருமே வெற்றிகரமாக டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்சளவு இந்த தகவலெலாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பரபரப்பாக இருப்பாங்க. ஸோ நல்லதே நடக்கட்டும். சாமி சரணம்.